ஜூன் மாதம் 24 தேதி இன்றைய இறை வார்த்தை லூக்கா 1:66. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது. திருவழிபாட்டில் 3 நபர்களுக்கு மட்டுமே பிறப்பு விழாவையும் நாம் சேர்த்து கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அன்னை மரியாவின் பிறப்பு, புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. அப்படியென்றால் இந்த 3 பேருடைய பிறப்பும் மீட்பின் வரலாற்றில் ஏதோ ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்றுதான் பொருள். இந்த திருமுழுக்கு யோவான் நீண்டகாலமாக மகப்பேரின்றி இருந்த சக்கரியா, எலிசபெத் இவர்களுடைய மன்றாட்டை இறைவன் கேட்டு முதிர்ந்த வயதில் இந்த மகனை கடவுள் கொடுத்தார். எலிசபெத் அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். அன்னை மரியா எலிசபெத்தை சந்திக்க சென்றபொழுது அன்னை மரியாவின் வருகையால் எலிசபெத் முற்றிலும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராக திருமுழுக்கு யோவான் தாயின் வயிற்றிலேயே அக்களிப்பால் துளினார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு சிறப்பிடம் பெற்ற இந்த திருமுழுக்கு யோவான் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவராக, ஆவியானவரால் இயக்கப்படுகின்றவராக பாலை நிலத்தில் கடும் தவ வாழ்க்கையை வாழ்ந்தார். அந்த காலத்தில் இயேசுவினுடைய வருகைக்காக, மெசியாவின் வருகைக்காக மக்கள் ஆவலோடு காத்திருந்த வேளையில் ஒருவேளை இவர் மெசியாவாக இருப்பாரோ என்று நினைத்து அவரை அணுகிய போது அவர் நான் மெசியா அல்ல என்று ஒப்புக்கொண்டார். அவர் நான் தான் என்று சொல்லியிருந்தார் என்று எல்லாரும் அவரை போய் பார்த்திருப்பார்கள், அவர் பின்னாடி போயிருப்பாங்க. ஆனால் அவர் அதை சொல்லவில்லை, உண்மைக்கு சான்று பகர்ந்தார். உண்மை என்பது யார்? இயேசு கிறிஸ்து. அவர் உண்மையானவர். அந்த உண்மைக்கு சான்று பகர்வதற்காக, மக்களை தயார் செய்வதற்காக இந்த உலகில் வந்ததாக அவரே சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு புனித துணிச்சல் மிக்க ஒருவர் ஏரோது மன்னனால் கொல்லப்படுகிறார். ஏரோது மன்னனுடைய ஒழுக்க கேடான வாழ்க்கையை அவர் கண்டித்த போது அவருடைய மனைவி ஏரோதியாள் சூழ்ச்சியாக ஒரு திட்டம் போட்டு அந்த திருமுழுக்கு யோவானை கொலை செய்து விடுகிறார். இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு எந்த அளவுக்கு சிறப்பிடம் வாய்ந்தது என்றால், இவருடைய பிறப்பு விழாவை திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகில் பிறக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய திட்டத்தில் இடம்பெற்றவர்கள், ஏதோ விபத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. மாறாக கடவுளுடைய திட்டத்தில் நமக்கென்று அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதன்படி நாம் இந்த உலகத்தை தோன்றுகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணிகளை நாம் வாழ்கின்ற சூழலில் நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவருடைய பிறப்பு மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. பொதுவாக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் எல்லாருமே மகிழ்வோம். திருமுழுக்கு யோவான் முதிர்ந்த வயதில் தன்னுடைய தாய் அவரை பெற்றெடுத்தார். அதனால் எல்லாரும் வந்து கடவுளை போற்றி புகழ்கிறார்கள். கடவுளுடைய சிறப்பான ஆசீர்வாதத்தை பெற்றவராக அவர் திகழ்கிறார். நம்முடைய பிறப்பு பிறருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா? சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய உள்ளங்கைகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய பெயர்கள் உம்முடைய உள்ளங்கைகளில் பொறிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்கிறோம். நாங்கள் விபத்தில் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர். இந்த இடத்தில் இந்த பெற்றோருக்கு பிறக்க வேண்டும் என்ற உம்முடைய
ஞானத்தின் விளைவாக நாங்கள் பிறந்திருக்கின்ற இந்த சூழலில் எங்களுடைய பிறப்பு சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவும், இதனால் மற்றவர்கள் மகிழவும், மற்றவர்கள் பயன்பெறவும், எங்களுடைய வாழ்வு பயன் தருகின்ற ஒரு வாழ்வாக அமையவும், உண்மைக்கு சாட்சி சொல்கின்ற ஒரு வாழ்வாகவும் அமைய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். புனித திருமுழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசி.